தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு பல்கலைக்கழகத்தில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்சிம் லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதை மறக்காம பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஓகே இந்த தமிழக அரசு பல்கலைக்கழகத்தின் வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கணும்னா நீங்கள் எய்த் ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து அப்படி இல்லைன்னா எனி டிகிரி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நாற்பதாயிரம் வரைக்கும் வந்து கிடைக்கும் கட்டணம் வந்து இது எதுக்குமே கிடையாது அதாவது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது தேர்வை பொறுத்த வரைக்கும் நார்மலான இன்டர்வியூ ப்ரொஸாக இருக்கும் எழுத்து தேர்வுகளை வந்து கிடையாது இது நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த ஒன்று வந்து சாரி மிஸ் ஆகிடுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கோம் தமிழகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ அந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் அப்போ தான் உங்கள் ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் பார்த்திங்கன்னா அவங்க அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டீஸ் அதாவது எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிஸ் சென்னையிலேருந்து வந்திருக்கு ரிசர்ச் ஃபார் ரி சென்டர் ஆஃப் ரிசர்ச் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த அஃபீஷியலாக நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இதில் சொல்லியிருக்க சில முக்கியமான விஷயங்கள் வந்து பார்க்கலாம் இதில் என்னென்ன போஸ்டிங் ஜாப் போஸ்டிங் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்றில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக நாலு ஜாப் போஸ்டிங் இருக்கு செகண்ட் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா டூ போஸ்டிங் இருக்குது டோட்டலாக சேர்த்து மொத்தமாக சிக்ஸ் ஜாப் போஸ்டிங் வந்து இருக்குது ஸோ என்னென்ன ஜாப் போஸ்டிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கேட்டகிரியில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஒன் அதுக்கு வந்து நீங்கள் பிஇ பி இல்லைனா அதுவும் பார்த்திங்கன்னா பிஇ பி வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா ஐடி நீங்கள் அந்த ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ரெண்டு போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எழுநூற்று தொண்ணூற்றி ஏழு ரூபா சாலரி ஓகேவா இது வந்து டெய்லி பேசிஸில் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு இன்ட்டு நீங்கள் எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் அதாவது முப்பது நாள் இல்லை முப்பத்தொரு நாள் வரும் ஒரு மாதத்துக்கு அதில் நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு இருபத்தி ஏழு நாள் இல்லை இருபத்தி ஆறு நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அந்த இருபத்தி ஏழோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வருதோ அதுதான் உங்களோட சேலரி பேக்கேஜ் பட் பட் இதில் பார்த்திங்கன்னா டெய்லி பெர் டேக்கு வந்து எவ்வளோ சேலரி அப்படின்ற விதத்தில் தான் இவங்க வந்து நோட்டீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் அதே நேரத்தில் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நல்லா டைப் பண்ண வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா லோயர் கிரேடில் வந்து நாலேஜ் இருந்தாலும் எம்எஸ் ஆஃபீஸும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இதில் டோட்டலாக ரெண்டு போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது இதுக்கு ஒரு நாள் சம்பளம் பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபது ரூபா நெக்ஸ்ட்டு பியூன் வேலை இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இதுக்கு ஒரு ஜாப் போஸ்டிங் இருக்குது நானூற்றி பத்து ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் பியூன் அண்டு கம் ட்ரைவருக்கு பார்த்திங்க அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூணு வருடம் ஃபோர் வீலர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இது இருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரு போஸ்டிங் இருக்குது நானூற்றி முப்பத்தி ஒரு ஒரு நாள் உங்களுக்கு சம்பளம் நெக்ஸ்ட்டு கேட்டகரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலரி அதிகமாக இருக்கும் ஸோ அதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்டென் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டோன்னு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமாதிரி ஜூனியர் போஸ்டிங் வந்து இருக்குது இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து பிஏ முடிச்சிருக்கணும் அதுவும் ஃபஸ்ட்டு கிளாஸில் முடிச்சிருக்கணும் என்ன டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும்னா ஐசிஐ இல்லைனா எலக்ட்ரிக்கல் எம் அதில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா எம்சிஏ எம்எஸ்சி முடி எம்எஸ்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிஎஸ்சி ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு தகுதியானவங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டூ ப்ளஸ் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதாவது இந்த இதில் வந்து உங்களுக்கு ப்ளஸ் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சம்மந்தமான ரிலவெண்டான ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டூ இயர்ஸ் வச்சுருக்க மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து ஒரு போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது இதோட சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பது முப்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லி போ போட்டிருக்காங்க ஃபிக்ஸ்டு அடிஷ்னல் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் இயருக்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் எக்ஸ்ட்ரா அதாவது அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஒன் இயருக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன் இயருக்கு ஓகேவா செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் தான் இது வந்து சீனியருக்கு ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஜூனியருக்கு இது வந்து சீனியருக்கு இதுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் பிஇ இல்லைன்னா எம்இ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளாஸில் வந்து முடிச்சிருக்கும் அதுவும் ஐசிஇ இல்லைனா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து இருக்கணும் அப்படி இல்லைனா எம்எஸ்சி சிஎஸ்சி அண்ட் ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் வந்து அதுக்கு சம்மந்தமாக இல்லைனா அது ரிலேட்டடாக வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் சீனியர் ஜாப் போஸ்டிங்க்கு இதுக்கும் ஒரு பா ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது இதற்கு பார்த்திங்கனா முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிக்ஸ் ஃபிக்ஸ்டு அடிஷ்னல் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயருக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து கிடைக்கும் இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெப் டிசைனிங் இல்லைனா வெப் அப்ளிகேஷன் இல்லைனா பிஹெச்பி ஆஜெக்ஸ் ஜேக்வரி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த ஜாப் போஸ்டிங்க்கு இது வரும் இந்த ஜாப் போஸ்டிங்கு என்னென்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் அதுக்கு என்னென்ன இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெப் டிசைனிங் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஃபஷனல் அசிஸ்டெண்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாப் போஸ்டிங் வந்து வெப் டிசைனிங் தெரியணுன்னு அவசியம் கிடையாது ஓகேவா ஸோ தான் இந்த வெப் டிசைனிங் ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ யாருமே எல்லாத்துக்குமே வெப் டிசைனிங் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்றது கிடையாது ஸோ அந்த ப்ரோக்ராமர் ரிலேட்டடாக வரும்போது வெப் டிசைனிங் வரும் ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் ரிலையன்ஸ் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு ப்ரொஃபஷனலாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காங்க அதே மாதிரி நீங்கள் ப்ரோக்ராமர் அப்ளிகேஷனாக இருந்திங்க அப்படின்னா உங்களுக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் மினிமம் டூ இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் சீனியருக்கு வந்து இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிசர்பல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பிஹெச் ஃப்ரேம்ஸ் அப்புறம் ஷாப் ட்ரீம் யூவெர்லாம் இருக்குன்னு தெரியுமா ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ப்ரோக்ராம் ரிலேட்டடாக வந்து இந்த இதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அப்ளிகேஷனோட பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனை இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒருத்தரவை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் பொறுமையாக கூட நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அனுப்பும் போது நீங்கள் என்னென்ன வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் அட்டாசுடு ஃபோட்டோ காப்பீஸ் வந்து அனுப்பணும் அப்புறம் உங்களோட சர்ட்டிஃபிகேட் காலேஜ் டிகிரி ஸ்கூல் டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே அனுப்பணும் அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கான லெட்டர்ஸ் வந்து அனுப்பணும் அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷனான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா ஸோ உங்களோட ப்ரூஃப்ஸாக அந்த ப்ரூஃப்ஸ்லாம் நீங்கள் அனுப்ப மாதிரி இருக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் நாலு பேஜஸ் இருக்கும் நீங்கள் வந்து செகண்ட் பேஜஸில் எண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும் நான் ஸ்கால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணிடுங்க நேம் ஆஃப் த போஸ்டிங் அதில் வந்து நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்றது நேம் அதுக்கப்புறம் உங்களோட பேர் கேபிட்டல் லெட்டரில் அப்புறம் உங்களோட அட்ரஸ் உங்கள் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அப்புறம் ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் ஸோ ஆல்டர்னேட் கான்டெக்ட் நம்பரில் யாரும் போடாமட்டுறாதீங்க ஃபார்மை வந்து முடிஞ்சளவு ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணுவாங்க உங்கள் பேரண்ட்ஸோட நம்பர் கூட கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோஸ் அப்புறம் நீங்கள் எந்த நேஷனாலிட்டி உங்களோட ஏஜ் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் டேட்டு மந்த்தி இயர் ரிலேட்டடாக அப்புறம் ஜென்டர் ஸோ இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து செக் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது அப்புறம் உங்களோட ப்ளேஸ் அப்புறம் டேட்டை போட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போட்டுக்கோங்க அப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அதையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைப் பண்ணுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் வச்சு டைப் பண்ணுவாங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸோட நேம் வந்து டைப் பண்ணுவாங்க வேர்டு வேர்டு அந்த மாதிரி ரிலேட்டடாக வந்து சாஃப்ட்வேர் வச்சு டைப் பண்ணுவாங்க ஸில்பரை பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியும் எழுதுவாங்க ஓகேவா ஸோ இதை வந்து நீங்கள் டைப் பண்ணியும் எழு எழுதலாம் இல்லை நீங்கள் வந்து ரைட் பண்ணியும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் நீட்லியாக க்ளியராக இருக்கணும் நீங்கள் என்ன அதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க என்ன நேம் யூஸ் பண்ணியிருக்கீங்க என்ன லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் நீங்கள் வந்து அதை எழுதும்போது அந்த என்னோட போட மேலே வந்து எந்த போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் டாப்லேயே எழுதியிருக்கணும் அப்புறம் உங்களோட காப்பீஸ் அதாவது ஜெராக்ஸ் காப்பி ஃபோட்டோஸ் ஸோ அது லேட்டரெலாம் நீங்கள் வந்து வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் டோட்டலாக ஒரு டுவெல் ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க ஸோ இதை நீங்கள் எங்கே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்ளைனில் அதாவது போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க எந்த அட்ரெஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா த டேரக்டர் சென்டர் ஆஃப் ரிசர்ச் அனிவரிசிட்டி சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ ஜீரோ டூ ஃபைவ் இந்த அட்ரெஸ் தான் நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிடிஎஃப் ஃபார்மில் லிங்க் டவுன்லோடில் லிங்க் எடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அனுப்புங்க சப்போஸ் ஜாப் உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட்